அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஓம் கால காலாய வித்மஹே கால ஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறிவுறுத்து வைப்போம் நம்ம நிகழ்ச்சியில கால் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள் வாங்கநேர்களை அவரை சந்திப்போம் வணக்கம் சுவாமிஜி ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷன பைரவாய நமக பைரவா ஓம் ஸ்ரீ ஸ்ரீஹர்ஷன பைரவாய நமக பைரருடைய ஆசீர்வாதம் சுவாமிஜி பொதுவாக வந்து ஜாதகம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரூஃப் ஒரு ஆதார் கார்டு மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா ஆனால் கால் பெருவிரல் ரேகை வச்சு அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கணித்து சொல்ல இயலுமா சுவாமிஜி ஜாதகங்கிறது ஆதார் கார்டு மாதிரி சொன்னீங்க கால் பெருவிரல் ரேகைங்கிறது உங்களுடைய உடலிருந்து எடுக்கக்கூடிய அங்கந்தான் அந்த கால் பெருவரல் ஆதார் கார்டை விட இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நிலை இந்த கால் ரேகைங்கிறது உங்கள் உடம்புலேருந்து எடுக்கிறோம் நம்ம ஜாதகம் பிறந்த நேரம் மாறிச்சுனா ஜாதகம் மாறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கால் ரேகைங்கிறது உங்கள் உடலில் என்ன இருக்கோ உங்கள் பிளட்டு என்னவோ உங்கள் பிளட் குரூப் அது தானவர் அந்த பிளட் குரூப் தான் இதுவுமே இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய உடம்புல வரக்கூடிய ஒரு பார்ட்டில் ஒரு ஒரு கடுகளகான இருக்கக்கூடிய இந்த ரேகைகளில் இந்த ரேகையை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்ல முடியும் தெளிவுபடுத்த முடியும் என்ன நடந்துச்சு என்ன நடக்க போது என்ன குறை என்ன நிறைங்கிறத தெளிவுபடுத்த முடியும் ஆதார் கார்டை விட இது ஒரு பிளட்டு அவ்வளோதான் அற்புதமான விளக்கம் சுவாமிஜி ஆனா நான் எந்த அடிப்படையில கேட்டேன்னா ஆதார் கார்டு இல்ல நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது கான்கிரீட்டா நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா கால் பெருவிரல்கும் போது தேய்மானத்திற்கு உட்பட்டதுதான் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது எப்படி அக்யூரேட்டா சொல்ல முடியும் சுவாமி கரெக்ட் தேய்மானங்கிறது வந்து நம்ம செப்பல் போட்டு தேய்மானங்கிறது வந்து தேய்மானம் ஆகாது செப்பல் போடுறதுனால இந்த சூப் போடுறதுனால தேய்மானம் ஆகாது இந்த கிராமத்தில் இருந்து வர்றவங்களுக்கு ஒரு சில தேய்மானங்கள் இன்னமே சில சில பேர் பார்த்திங்கன்னா இந்த செப்பலே காலனியாக அணியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க அது மாறுறக்கு அந்த அலைஞ்சு போகிறக்கு தேய்மானம் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி நம்ம கை ராகி பார்க்குறோமோ அதே மாதிரி அந்த கால் பெருவல் ராகி எடுத்தோம்னாவே அதில் தேய்மானங்கள் கோடுகள் தான் கணக்கு அந்த கோடுகளை வச்சு கல் எட் பண்ணி தெளிவுபடுத்த முடியும் ஓகே கோடுகள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க சுவாமிஜி கோடுகள் எந்தெந்த அடிப்படையில் இருக்கும் என்னென்ன அமைப்பில் இருக்கும் கோடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இரநூத்தி நாற்பது வகையான கோடுகள் இருக்குது இப்போ அந்த இரநூத்தி நாற்பது வகையான கோடுகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கோடுகள் வரலாம் எனக்கு எழுபது கோடுகள் வரலாம் இன்னொருத்தருக்கு ஐம்பது கோடுகள் வரலாம் அந்த ஐம்பது கோடுகள் தான் பலன் இப்போ ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனை இன்னொருத்தருக்கு இருக்குமான இருக்காது அல்லது ஒருத்தருக்கே ரெண்டு பிரச்சனைகளும் வரலாம் ஒரு 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 வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒருத்தருக்கு மன ரீதியாக பாதிப்பு இருக்கலாம் ஒருத்தருக்கு உடல் ரீதியாக பாதிப்பு இருக்கலாம் ஒருத்தருக்கு ஃபினான்ஷியல் பாதிப்பு இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் மாறுபட்டு வரும் அப்போ இந்த இரநூத்தி நாற்பது வகையான கோடுகளில் வச்சு தான் நம்ம கால்லெக்ட் பண்ணுறோம் இந்த கால்லெக்ட் பண்ணுறக்கூடிய கோடுகள் மட்டும் இல்லை இதை முகன்னு சொல்கிறோம் முகங்கிறது அமைப்பு இப்போ சரண்யானா இப்படித்தான் இருப்பாங்க விஜயசாமியான இப்படித்தான் இருப்பாங்க ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அது இந்த கோடுகள் இந்த அமைப்புகள் தான் வந்து முகன்னு சொல்கிறோம் கஜ முகம் கோ முகங்கரடு முகம் வில்வக்கோடு நாகக்கோடு இது மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த ரேகைக்குள்ளே பன்னிரெண்டு நாடிகளுக்கு உடலுக்கு சம்மந்தம் உண்டு அந்த நாடி தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் முகங்கள்லாம் அமைப்பு தான் கோடுகளெலாம் வந்து ஒரு நிலை தான் இந்த நாடி தான் ஒரு ஒவ்வொருத்தருடைய இந்த கால் ரேகையில் ஜாதகத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இந்த நாடிக்கு உண்டு இந்த நாடியை வச்சு நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரித்து பிரித்து சொல்ல முடியும் இந்தந்த பாட்டில் பிரச்சனைகள் இந்தந்த விதமான பிரச்சனைகள் இந்தந்த குழப்பங்கள் இப்போ போய்கிட்டு இருக்குங்கிறது தெளிவுபடுத்த முடியும் இந்த கால் பெருவல் ரேகைங்கிறது நம்ம உடம்பில் இருந்து எடுக்கக்கூடிய அங்கந்தான் இந்த கால் பெருவல் ரேகை இந்த நாடிகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் உயிர் நாடி அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி இப்போ மன ரீதியானன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் நீங்க எப்படி தீர்வு கொடுப்பீங்க அதாவது நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது உங்களை பற்றி நீங்கள் என்கிட்ட தெரியப்படுத்த வேண்டாம் உங்கள் ரேகையை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க நான் சொல்கிற விஷயங்கள் சரியாக இருந்தேன் நான் வந்து என் முன்னாடி வந்து உட்கார் போது உங்கள் ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துக்குங்கன்னு சொல்கிறேன் நான் கேள்வியை முன் வைக்கிறேன் நான் ஒரு பத்து கேள்வி இருபது கேள்வி முப்பது கேள்வியும் முன் வைக்கிறேன் ஆமான்னா ஆமா இல்லைன்னா இல்லைன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் மட்டும் மட்டும்தான் நான் கேள்வியை வைக்கிறேன் அப்போது அவங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு பிரச்சனைகள் இருக்குது அல்லது தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனை தான் அப்படிங்கிறதுனால தெளிவுபடுத்த முடியும் இதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்கிறது சொல்ல முடியும் இப்போது அந்த ரேகை பார்த்துட்டு அப்படின்னா இதுக்கு என்ன குறைகள்ங்கிறது என்ன தோஷங்கள் இருக்கா இல்லை கிரகம் பலம் இல்லாமல் இருக்கா அல்லது ஜாதக ரீதியாகவும் மைனஸ் இருக்காங்கிறது தெளிவுபடுத்திட்டு தீர்வு இப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் எப்படி நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு வியாதிக்கு போகிறோம் டாக்டர் ப்ளட் டெஸ்ட் எடுக்கணுங்கிறாங்க ஒரு நாள் கழித்து வாங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த பிளட் டெஸ்ட்டுங்கிறத நான் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு வீட்டில் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அந்த குழந்த பாக்கியத்துக்காக வருவாங்க அப்போ இருக்கக்கூடிய தோசம் இருக்குதுன்னு சொல்கிறோம் கிரக பலம் இல்லைன்னு சொல்கிறோம் இது இது குறைகள் இருக்குதுன்னு சொல்கிறோம் அந்த குறைகளுக்கு தீர்வு என்ன அதுதான் முக்கியமான நீங்கள் கேட்ட கேள்வி அதுக்கு நான் ஒன்றே டைம் எடுத்துக்கிறேன் என்னுடைய பிரார்த்தனைகள் பைரவருடைய அருளால் பைரவருடைய சக்தியால் பைரவர்கிட்ட பிரார்த்தனையில் வச்சிட்றேன் பிரார்த்தனியில் வச்சு அவ என்ன தீர்வு கொடுக்குறான் அது கோயிலாக இருக்கலாம் அல்லது பரிகாரங்களாக இருக்கலாம் அவள் என்ன கொடுக்குறான பைரவர் அது அவங்களுக்கு தீர்வு அப்போ அந்த பிரார்த்தனையில் ஒரு நாள் டைம் எடுத்து ஒரு சில பேர்த்துக்கு அதுக்கு ஒரு லெட் வச்சுருக்கங்க என்ன கால்குலேஷன் அப்படின்னா பர்சன்டேஜ் பல்ஸ்னு ஒரு கணக்கு வச்சுருக்கேன் அந்த பர்சன்டேஜுங்கிறது ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பயப்படவே தேவையில்லை ஃபிஃப்டிக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே ரொம்ப ஜாக்கிரதத்தை நம்ம இருந்துக்கணும்னு சொல்லுவேன் ஒரு சில பேருத்துக்கெல்லாம் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் மைனஸ் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மைனஸ் இருக்கும் இது மைனஸுனுடைய தரம் வச்சு அதுக்கு நான் ப்ரேயருக்கு உத்தரவு கொண்டு போயிடுவேன் அவங்க கொடுத்த உத்தரவு ஃபாலோ பண்ணுறாங்க பெரிய மாற்றத்தோட பெரிய சக்தியோடு இருக்காங்க தீர்வுங்கிறது நான் முடிவெடுக்கிறது இல்லை பைரவர் தான் அற்புதமான விளக்கம் உயிருக்கு வந்து எப்படி ஆக்சிஜன் பெர்சன்டேஜ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கால் ரேக்கே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க சுவாமிஜி இப்போ என்னோட இன்னொரு சந்தேகம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கு கணவனுக்கு நம்பிக்கை இருக்கு மனைவிக்கு நம்பிக்கை இருக்கு இன்னொருத்தருக்கு நம்பிக்கையே இல்லாம அவங்களை பார்க்க வராங்க அப்படின்னாக்க அவங்கள எப்படி நீங்க இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும் நோக்கத்துல நான் யாரையும் நான் பா பார்க்கறது இல்லை பழகறது இல்ல பேசறது நம்மளுடைய கருத்து முன்வைக்கிறோம் நமக்கு என்ன தெரியும் தெரியப்படுத்துகிறோம் இது நிறைய ஜோக் நடக்கும் நீங்கள் சொன்ன பாயிண்ட் நிறைய ஜோக் நடக்கும் என்ன விஷயம் அப்படின்னா ஒரு வீட்டில் ஏதாவது ஏதோ ஒரு இடத்துலையோ ஒரு பத்திரிக்கையிலையோ இல்லை மீடியாலேயோ பார்த்துட்டோ அல்லது யூடியூப்லையோ பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துட்டு ஒன்றா கணவனாக இருக்குது அல்லது மனைவியாக இருக்குது யாரோ ஒருத்தருக்கு நம்ம இவரை போய் பார்க்கணுன்னு ஒரு எண்ணங்கள் வரும் அது மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கணவனுக்கே பார்த்தீங்கன்னா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பார் அல்லது மனைவியே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இங்கே வந்து உட்கார்றபோது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் நல்லாவே தெரியும் ஒரு ஆண் வந்து ஒரு ஒரு விஷயம் என்ன சொல்லிவிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாத்துக்கும் உண்டு அது இயற்கை தான் அதை நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது எத்தனையோ பார்த்துட்டோம் இவர் மட்டும் என்ன சொல்லிடுவார் இவர் மட்டும் நம்ம தலையெழுத்து மாற்றிடுவாராங்கிற ஒரு எண்ணம் ஒரு சந்தேகம் எல்லாேரத்துக்கு ஈர்க்கிறது இயற்கை தான் மாறணும்னு நினைக்கிறது ஆசை மாறுமாங்கிறது ஒரு சந்தேகம் அது எல்லாத்துக்கும் இயற்கையாக வரக்கூடிய விஷயங்கள் தான் மாற்றணுங்கிறது என்னுடைய கோட்பாடுகள் இப்போ வந்து உட்கார்றபோது என்ன சொல்லிடுவார்னு அப்படியே ஹாயாக உட்காருவாங்க நம்ம நான் வந்து ரேகை எடுத்தோன்னே உங்களை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுறேன் அப்போ சொல்ல வேண்டாம்னு சொன்ன உடனேமே என்னாகும் அப்படின்னா எங்களுக்கு இந்த பிரச்சினையின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்காதீங்க அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அப்படின்னு ஆரம்பித்தோன்னே இந்த ரேகை கோடுகளை பார்த்துட்டு நான் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் விஷயத்தை சொல்ல ஆரம்பிப்பேன் அந்த ஒரு ஆண் வந்து வேண்டான்னு நினச்சிட்டு இருந்த மனிதன் உள்ளே வந்து போது பார்த்தீங்கன்னா மனைவி கூப்பிட்றாலே நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி உட்கார்ற போது பார்த்திங்கன்னா மனைவி கேள்வி குறைச்சிருவாங்க அந்த ஆண் தான் ஆமாம் சாமி இப்படி நடந்துட்டு இருக்கு நான் எவ்வளோதான் நல்லது பண்ணாலும் கெட்டல் தான் போய் முடியுது நான் வந்து எவ்வளோ விஷயங்கள் உழைக்கிறேன் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறேன் எனக்கு எதுவுமே நிற்க மாட்டேங்க அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பெண் அந்த கேள்வியில் நிப்பாட்டிடுவாங்க அந்த ஆண் ஆரம்பிச்சிடுவாங்க எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்வியில் நம்பிக்கைங்கிறது நம்ம சொல்கிற விஷயம் சரியா தான் நம்பிக்கை வரும் அந்த சொல்கிற விஷயங்கள் அந்த பைரவார்களால் சரியா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை சமிஜி நவ கிரகங்களுக்கும் நவ கோள்களுக்கும் கால் பெருவிரல் ரேகைக்கும் சம்பந்தம் உண்டா ஜோதிடம் அப்படின்னாவே ஒரு மனிதனுக்கு சக்தி அப்படின்னாவே நவகிரகங்கள் தான் அடித்தளமே நவகிரகங்கள் பலமாக இருக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகம் பலம் போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய உச்சத்தில் கொண்டு வந்தாலும் குப்பை தொட்டியில் போட்டுரும் கிரக பலமாக இருந்துச்சு அப்படின்னா குப்பை தொட்டியில் இருக்கிறவங்க கூட உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும் ஒன்பது நவ கிரகங்கள் சரியாக இருந்தால் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம் தோல்விங்கிறதே இருக்காது சில வளர்ந்த மனிதர்கள் அது வந்து பிஸ்னஸ்லேயே இருக்கட்டும் கடவுள் நம்பிக்கை பலமாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பூஜை புனஸ்காரங்கள் வந்து ஒரு இயர்லி ஒன்ஸு குடும்ப ரீதியாகவோ அல்லது வந்து டோட்டல் அவங்க பிஸ்னஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய பிரம்மணான பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த எனர்ஜி தக்க வச்சுக்கிறக்காக அந்த விஷயம் பண்ணுறது நவ கிரகத்தை ஆக்டிவேட்லேயே வச்சுக்கிறக்காக அந்த விஷயம் பண்ணுறது அதாவது எவ்வளோ போயிட்டே இருப்பாங்க மேலே வாழ்க்கையில் இறங்கவே மாட்டாங்க அந்த பிரார்த்தனைகள் அந்த சக்திகள் நமக்கு வேணும் அதாவது நம்ம வந்து பிரார்த்தனைங்கிறது எங்கிருந்து வருது எப்படி வருது வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஒரு பிறந்தநாள்னா கூட பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த பிளெஸ்ஸிங் அது தாய் தந்தையாக இருக்கலாம் அல்லது கடவுளா நம்பிக்கையாக இருக்கலாம் அல்லது சில பெரிய மனிதர்களினுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம் மகான்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம் அந்த ஆசீர்வாதங்கிறது வேணும்னா நவகிரகங்கள் குருனுடைய ஆதிக்கம் பலமாக இருக்கணும் ஒரு வீட்டுக்கு குரு ரொம்ப முக்கியமோ அதே போல் புதனுடைய ஆதிக்கம் ரொம்ப முக்கியம் புதன் ஸ்தானம் அந்த பெண்ணுடைய ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வீட்டில் ஒரு லட்சுமியே இருக்கும் எப்போவுமே வீட்டில் பெண்கள் கண்ணீர் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கண்ணீர் விட விட பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஜாஸ்தியாகும்னு சொல்லுவாங்க எந்த பெண்களுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இதை இருக்க பெண்கள் எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க கண்ணு மட்டும் கலங்காதீங்க ஒரு ஆணவிட தைரியசாலி பெண் தான் ஆணை விட ஒரு திடகாத்திரமான ஒரு குடும்பத்தையும் சரி நிர்வாகத்தையும் சரி கவனிக்கக்கூடிய சக்தி ஒரு பெண்ணுக்கு உண்டு யாரும் கண் கலங்காதீங்க எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளுங்க இந்த 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 மண் இந்த நிலையில் உங்களால் ஜெயிக்க முடியும் ஒன்பது நவ கிரகத்தையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒன்பது நவகிரகத்தை பலப்படுத்திக்கிங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒன்பது நவகிரகத்துக்கு விளக்கேற்றிட்டு வாங்க இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உட்காந்தால் இந்தந்த கிரகம் ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த கிரகம் மைனஸாக இருக்குங்கிறது தெளிவுபடுத்த முடியும் கிரகம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி லக்ஷ்மி கடாச்சம் இந்த லக்ஷ்மிங்கிறது ரொம்ப இன்னைக்கு தேவையாக இருக்குது காசு செல்வம் இந்த லக்ஷ்மி செல்வங்கள் சேர்றதுக்கு ஆதிக்கங்கள் நவகிரகங்கள் பலமாக இருக்கணும் கண்டிப்பாக இதை பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள் எந்த முக்கியமோ அதே மாதிரி லக்ஷ்மி முக்கியம் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக சுவாமிஜி லக்ஷ்மி முக்கியமாக அவங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடு ஓடுன்னு ஓடுறோம் சுவாமிஜி ஆனால் கையில் வர பணம் பையில வர மாட்டேங்குது கையில் தங்கவே மாட்டேங்குதே சுவாமிஜி இதுக்கு என்ன பண்ணலாம் இது வந்து நிறைய பேர்த்துக்கு வரக்கூடிய ஒரு பத்து பேர் நம்ம சந்திச்சுமே அதில் ஒரு ஆறு கேள்விகள் இந்த கேள்வி இருக்கும் நான் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் எவ்வளோ வந்தாலும் தங்க மாட்டேங்குது விரயம் ரெண்டு மூணு விதமான விரயங்கள் ஆகிட்டு இருக்குது ஒன்று ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்குது அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து விரயம் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு நட்பு ரீதியாக கொடுக்குற அந்த பணம் வர்றதில்ல லக்ஷ்மிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் எவ்வளோ சம்பாதிக்குங்கிறத முக்கியம் இல்லை எவ்வளோ சேமிப்பில் வைக்கிறேங்கிறத முக்கியம் மாதம் பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கணும்னு வாழ்க்கைய ஓட்டுவான் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு வாழ்க்கை ஓட்டுவான் மாதம் கோடியில் சம்பாதிக்கணும் வாழ்க்கை ஓட்டுவான் அது அவங்க அவங்களுடைய பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய வருமானங்கள் பொறுத்து அவங்களுடைய லக்ஸுரி வாழ்க்கை மாறும் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கங்கிறது முக்கியம் இல்லை ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு வேலை பத்து பைசா மீதி பண்ணுறோமா இருபது பைசா மீதி பண்ணுறோமாங்கிறத கால்கட்டு இப்போ இந்த லக்ஷ்மி கடாச்சோ ஃபஸ்ட்டு ஒரு மனிதருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்கள் ஏன் நம்ம எவ்வளோ வந்தாலும் தங்க மாட்டேங்குது கிரக ரீதியாக மைனஸ் இருக்கா அல்லது அந்த வம்ச ரீதியாக அதாவது குறையிருக்கா அல்லது நமக்கு எப்போவுமே கிரகத்தில் பலம் இல்லாமல் நம்ம வள இழந்துட்டு அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு எடுங்க அது பரிகாரமாக இருக்கட்டும் அந்த கோயிலாக இருக்கட்டும் சரிவர ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் லக்ஷ்மி தங்கும் சேமிப்பில் சேமிப்பு கிடங்குக்கு நிறைய போகும் நிச்சயமா சாமிஜி வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க வரம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா குழந்தை வரம் இல்லைங்களா குழந்தை வரம் கிடைக்க கால் பெருவிரல் ரேகை எப்படி வந்து ஒரு இதுவாக இருக்கும் அதாவது வரம் சொல்றதை விட அது பாக்கியம்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு வார்த்தை பாக்கியம் ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து அதிபதியில் வைக்கணும் பாக்கியம்னு சொல்கிறது வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் பாக்கியம் அதே மாதிரி குழந்தைங்கிறது வந்து மிகப்பெரிய செல்வம் சொத்து எல்லாமே குழந்த தான் நீங்கள் எவ்வளோ பேருத்தை நான் பார்த்துருக்கேன் காசு ஏகப்பட்ட காசு சம்பாரிச்சிருப்பாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருப்பாங்க ஆனால் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கும் குழந்தைத்தே பாக்கியமாக சொல்கிறோம் நம்ம அதாவது இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மூணு விதமான பாதிப்புகள் நான் எல்லாத்துக்கும் இருக்கேன் குழந்தைங்கிறது மிகப்பெரிய செல்வம் அந்த குழந்த செல்வங்கிறது வந்து காசு எவ்வளோ வேலை சம்பாதிச்சிடலாம் நீங்கள் தொழில் பண்ணால் காசு சம்பாதிச்சிடலாம் வேலைக்கு பண்ணால் காசு சம்பாரிச்சிடலாம் தொழில் காசை பற்றி நீங்கள் ஒரு ஒரு விதமாக வச்சுக்கோங்க அது லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருந்தால் பிச்சைக்காரனும் கோடிஸ்வரன் ஆயிடுவான் பிச்சைக்காரனும் கோடிஸ்வரன் ஆயிடுவான் லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆனால் அந்த வீட்டில் குழந்தை பாக்கிங்கிறது ஒரு ஆண் ஒரு பெண் கணவன் மனைவி ரெண்டுனுடைய ஜாதகம் பலமாக இருக்கணும் அவங்க ரெண்டு பேர்த்தினுடைய பலம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றபோது தான் அந்த பலம் வந்து பாக்கியாதிபதியாக மாறுது அந்த பாக்கியாதிபதியை போது பார்த்திங்கன்னா கிரகம் ஒன்பது கிரகம் வம்சத்தில் தோசங்கள் இந்த ரெண்டு இல்லாமல் இருக்கணும் வம்சம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த குளம் ஆகிய தீரும் நிறைய பேர்த்துக்கு நான் பார்த்த விதத்தில் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பாதிப்பு அதிகமாக இருக்குது அதாவது கிரகம் பாதிப்பை விட வம்சத்தில் ஏதாவது பூர்வ ஜென்மத்தில் பாவங்கள் பூர்வ ஜென்மங்கிறது இதுக்குள்ளே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் பூர்வ ஜென்மங்கள் அதாவது வெளி தோற்றத்துக்கு மாய பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கேன் உள்ளே நிம்மதியாக இருக்கேன்னா அதுதான் எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா வெளித்தோற்றத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்காது வீட்டு விட்டு வெளியில் வந்தால் பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே போனிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட நிம்மதி இருக்காது அதுதான் குடும்பத்தினுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பைரவருடைய அருளால் குழந்தை பக்கியம் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி இப்போ வந்து போன ஜென்மத்து கர்மா அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா நம்ம வந்து பித்ரு சாபம் பத்தி பேசி ஆகணும் பித்ரு சாபத்திற்கு தீர்வு இருக்கா நான் ஃபஸ்ட்டு பார்த்த விஷயத்திலே வந்து நான் இந்த இந்த கால்குலேட் பண்றதுலயே பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கறதுலயே பார்த்தீங்கன்னா வம்சத்தை தான் நான் ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன் வம்சத்தை பார்க்கற போது ஒரு வம்சத்தினுடைய நிலை என்ன அந்த குடும்பத்தில் நான் எடுத்தோன்னு சொல்லுவோங்க சேலஞ்சு நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் கடந்த நாலு வருடங்களுக்குள்ள குடும்பத்தில் இற தவ இறந்துருக்காங்களா ஒரு வருடத்துக்குள்ளே இறந்துருக்காங்களா எட்டு வருடத்துக்குள்ளே இறந்துருக்காங்களா பத்து வருடத்துக்குள்ளே இறந்துருக்காங்களா ரத்தம் சம்மந்தப்பட்டது குடும்பத்தில் அப்படின்னு கேட்பேன் அப்போது அந்த 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 நம்ம சொல்கிற கால்குலேட்டு எட்டுனா எட்டு ஆறுனா ஆறு பத்துனா பத்து அப்படின்னு நம்ம அந்த கால்குலேட் சொல்கிற போது அது சரியாக வரபோது அப்போ நம்ம கால்குலேட் பண்ணுற வம்ச ரீதியான விஷயங்கள் சரியாக வருது ஒரு மனிதனுடைய இறப்பு பிறப்புங்கிறது இயற்கை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க பட் இந்த பைரவருடைய அருளால் பைரவர் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு அந்த பைரவர் தான் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியது பைரவர் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வயதை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி கால பைரவருக்கு உண்டு ஒரு காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது கால உண்டு இந்த பித்திரு தோஷங்கிறது நிறைய நான் பார்க்குறதுலையே நிறைய பித்தறுகள் வருது பாதிப்புகள் வருது என்னென்னா கிராமத்தில் சொல்லுவாங்க அவள் அப்பா செஞ்ச பாவம் உன்னை சும்மா விடுமான்னு கேட்பாங்க அதாவது அதுதான் சொல்லுவாங்க நீ காசு பணம் சம்பாதிக்க வைக்கட்டும் பரவாயில்ல பாவத்தை சம்பாதிச்சு வச்சிடாதேன்னு சொல்லுவாங்க அப்போ நான் வம்சத்தில் வரக்கூடியது அந்த பித்ருங்கிறது தோஷங்கள் இருக்காங்கிறது நான் வந்து கால்களத்துலேயே நான் தெரியப்படுத்த முடியும் இந்த பித்திரு தோசை மட்டும் இல்லை ருத்ரசாபம் ருத் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் விட ருத்ரம் இந்த ருத்ரசாபம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பமே சின்ன பின்னம் மட்டும் போயிடும் ஒன்றா கணவன் பிரச்சனையாக இருக்கும் அல்லது மனைவி பிரச்சனையாக இருக்குது உடல் வியாதியாக இருக்குது ஏதாவது ஒரு விதத்தில் ருத்ரதாண்டை வாடிக்கிட்டே இருக்குது அதுதான் ருத்ரசாபம்னு சொல்லுவாங்க அதாவது அதே மாதிரி கருடர் கருடர் சாப்புங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சர்ஸ் அது அதோ வாழ்க்கையினுடைய உயரத்தை எட்டக்கூடிய சக்தி கருடருக்கு உண்டு அந்த கருடர் சாபம் இருந்துச்சு அப்படின்னாவே ஏன் இப்படி மேலே ஸ்டெப்ஸ் வாழ்க்கையினுடைய க்ரோத் இருக்காது இது மாதிரி பித்ருள் ஆரம்பித்தோம்னா இது எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் நம்ம நவ கிரகத்தை பலமாக வச்சிக்கிட்டு அப்படின்னா வம்சத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம ஏதோ நல்ல ஜோதி அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சுவாமிஜி எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அரிய பொக்கிஷம் உங்களுடைய பைரவா ஃபவுண்டேஷன் அதை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி நேரம் பார்த்தா நீங்கள் நேரம் கொடுக்க மாட்டீங்க பைரவா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இந்த பைரவருடைய அருளாள சக்தியால் என்னுடைய இருபத்தி மூணாவது வயதில் பைரவா ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன் ஏன் இந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தேன் அப்படின்னா இந்த ரேகையை எடுத்து நான் ரிசர்ச் பண்ணினேன் ஆராய்ச்சிகள் பண்ணேன் கடவுள் எனக்கு குடும்ப ரீதியாக ஏதோ தேவையான அளவு அவன் கொடுத்துருக்கான் அது ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் இந்த பைரவ் ஃபவுண்டேஷன் எதுக்காக ஆரம்பித்த நோக்கம் இந்த பைரவ் ஃபவுண்டேஷனில் நாம் என்னை சந்திக்க வரக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே ட்ரஸ்ட் மூலியமாக நிறைய குழந்தைகள் அடாப்ட் பண்ணி வச்சுருக்கேன் படிக்க வச்சுட்டுருக்கேன் நிறையா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் என் கிராமத்தில் சின்ன சின்ன உதவிகள் என்னால் முடிஞ்சது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஆரம்பித்தேன் இதையே டூ தௌசண்ட் ஃபோரில் ஆரம்பித்தேன் இன்றைக்கி பைரவ் ஃபவுண்டேஷனில் பைரா ஃபவுண்டேஷனுக்கு கீழே ஹெல்த் கேர்னு ஒன்று ரொம்ப பிரம்மாண்டமாக அற்புதமாக இயங்கிட்டிருக்கு கொடிய நோயாக இருக்கக்கூடிய டிசீஸாக இருக்கக்கூடிய கேன்சர் கிட்னியை கிட்ட டாக்டர் கிட்ட ஒரு மூணு நாலு டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப அற்புதமான கைராசியான டாக்டர்ஸு கேன்சர் கிட்னிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரொம்ப சப்போர்ட் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சைல்டுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்னு எனக்கு இருக்கக்கூடிய என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நாற்பது வில்லேஜ்களுக்கு என்னால் முடிஞ்சது அப்பப்போ உதவிகள் ஒரு தண்ணி சௌகரியங்களோ அல்லது ஒரு பில்டிங்க்கோ ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்கூலுக்கு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு சாரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த பைரவ் ஃபவுண்டேஷன் நோக்கமே வந்து இது மக்கள் இருந்து வர்றது மக்களுக்கே போயிச்சேரேன்னு முடிவு பண்ணேன் டூ தௌசண்ட் ஃபோரில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க அப்போ எனக்கு என்ன வயது இருந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாேருமே இந்த வயசில் எதுக்கப்பா ட்ரஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஒரு தீர்க்கமாக முடிவு பண்ணேன் இதில் வர்றது இது மக்களுக்கே போயிடணும்னு சொல்லிட்டு சரிவர சிறப்பாக ரொம்ப அற்புதமாக நடந்துட்டு இருக்குது பைரவ் ஃபவுண்டேஷன் ரொம்ப குட்டி குட்டி பணிகள் தான் நான் பண்றேன்னு ரொம்பவே சிம்பிளா சொல்லிட்டீங்க சுவாமிஜி ஆனால் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது மக்கள் பணியே மகேசன் பணின்னு அற்புதமான அதி அற்புதமான பணிகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி அடுத்ததாக நாம பேச வேண்டிய தலைப்பு முப்பத்தி மூன்று அடி உயர பிரம்மாண்டமான பைரவர் சிலை அதி அற்புதமான பைரவர் கோவில் கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சுவாமிஜி அதை பத்தி சொல்லுங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது சில பேர் வந்து நீங்க பார்க்குறவங்க பைரவா ஃபவுண்டேஷன் போங்க ஒரு கடுகளவு செய்கிற பணிகள் அதில் எல்லாமே இருக்குது அடுத்தது இவங்க கேட்ட கேள்வி பைரவ பீடம் பைரவ கீழே வர்றது பைரவ பீடம்னு ஒரு அங்கம் பைரவ பீடங்கிறது வந்து நான் தரிசனமாக ஒரு தாய் தந்தையாக என்னை இயக்கக்கூடிய சக்தியாக நான் அடிக்கடி ஒரு வாரத்தை சொல்லிகிட்டு இருப்பேன் என்னை உருவாக்குன கடவுளுக்கும் என் வழிநடத்தி செல்லும் பைரவருக்கும் நன்றின்னு சொல்லிகிட்டு இருப்பேன் அந்த பைரவருக்கு ஒரு கோயில் ஒன்று அமைக்கணும்னு ஆரம்பித்தோம் எல்லாம் உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்க இப்படி பண்ணல சாமி அப்படி பண்ணல சாமின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அது அப்படியே என்ன ஆகிடுச்சுன்னா நீண்ட நெடியை வந்து ரொம்ப பிரம்மாண்டம் ஆகிடுச்சு அது எல்லாமே உங்களுடைய அருள் உங்களுடைய சக்தி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கம் ஒரு உதவியும் தான் இந்த பைரவ பீடம் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நீள மண்டபம் பிரம்மி டைப்பில் வந்து கர்ப்பகிரகம் உழவர் இருக்குது ராஜகோபுரத்துக்கு பதிலாக பிறந்த மேனியில் பைரோ தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் ரொம்ப அற்புதமான பஞ்சலோக கம்பிகளால் ஆன ஸ்டாச்சுவாக முப்பத்தி மூணுல பிரம்மாண்டமான சிலையாக நடந்துகிட்ருக்கு இருக்கு வேலை ரொம்ப வருடங்களாக நடந்துட்டு இருக்கு இதுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளோ அல்லது உங்களால் முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு செங்கலுக்காக இருந்தாலும் அந்த பாக்கியம் அந்த அபிவிருத்தி ஸ்தானம் இந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணி கொடுங்க பைரோ ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை பாருங்கள் பைரோபீடத்த வெப்சைட் பாருங்கள் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் அதில் இருக்கும் நிச்சயமா சுவாமிஜி ராமருக்கு உதவி அனல் மாதிரி எங்களுக்கும் இந்த பாக்கியத்திலேருந்து கொஞ்சோண்டு கிடைக்கிறதுக்கான அற்புதமான வரம் மாதிரியான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி அடுத்ததாக பிரச்சனை அப்படிங்கிற சொல் ஒன்று ஆனா அதன் பரிமாணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எக்கச்சக்கமான விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லணும் இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒன் ஸ்டாப் ஷாப் அதாவது ஒரே ஒரு முற்றுப்புள்ளி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க மண் விளக்கு பூஜை அதனை குறித்து சொல்லுங்க ரொம்ப இது வந்து நான் என்னுடைய பிரார்த்தனைக்காக இது ஆரம்பித்த ஒரு விஷயம் ஒரு மூணு நாலு விதமாக நான் பிரார்த்தனை பண்ணுவேன் எப்படி பிரார்த்தனை பண்ணுவேன் அப்படின்னா நான் காலையில் டெய்லி கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் மெடிடேட் பண்ணுறது பிரார்த்தனைகள் பண்ணுறது அது ஒரு விதம் அது வந்து என்னுடைய வீட்டு பூஜை ரூமில் பண்ணிட்டு இருக்கிறது பைரவருடைய உகுந்த கிழமை செவ்வா இந்த செவ்வாய் கிழமை சுவாமிக்காகவும் மக்களுக்காகவும் பண்ணணும்னு ஆரம்பித்தேன் மண் விளக்கு பூஜை இதை கேட்டுட்டு இருக்கவங்க நீங்களும் ஆரம்பிங்க லட்சக்கணக்கான பேர் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக வெளிநாட்டிலிருந்து எல்லாமே நிறையா பண்ணிட்டு இருக்காங்க இந்த மண் விளக்குங்கிறது செவ்வாய்க்கிழமை ஒரு மண் விளக்கு பொருத்திடுங்க ஒரு மண் விளக்கு வாரம் வாரம் அதே விளக்கு விளக்கிட்டு வைங்க தப்பில்லை கழுவிட்டு வைங்க இது நிறைய டவுட் கேட்குறீங்க என்கிட்ட ஃபோனில் கேட்டுட்ருக்கீங்க ஆஃபீஸில் கூப்பிட்டு கேட்குறீங்க ஒரு விளக்கு வச்சால் அதே விளக்கு கண்டினியூ வைங்க தப்பில்லை அந்த மண் விளக்கை பற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக இந்த நாமத்தை இந்த ஜபங்கள் தொடர்ச்சியாக ஆயிரத்தெட்டு முறை ஒரு நாளைக்கு செவ்வாய் கிழமை ஆயிரத்தெட்டு முறை சொல்லிட்டு வாங்க மண் விளக்கு பருத்தி வச்சுட்டு ஓம் ஸ்ரீஸ்வர்ணாகிருஷ்ணன் பைரோவே நமக்கு இந்த நாமத்தை ரெகுலராக சொல்லிட்டு வாங்க தொடர்ச்சியாக ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும் தொடர்ந்து பண்ணுங்கள் பைரருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிச்சயமா சுவாமிஜி மக்கள் பணியே மகேசன் பணினு அற்புதமான பல அறப்பணிகள் பண்ணிட்டு இருக்கீங்க சுவாமிஜி அதற்கு முதற்கண் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அதே மாதிரி நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி சுவாமிஜி ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷன பைரவாய நமக பைரவருடைய ஆசீர்வாதம் பைரவருடைய அருள் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மறக்காம மாஸ்க் போடுங்க